இப்ப பேசிட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட வைஃப் மிஸ்ஸஸ் ஷர்மிளா, அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். மேடம் ஷர்மிளா மேடம், வரும் சிங்கத்துக்கா பேசுறேன். மேடம் ஷர்மிளா மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பட் கொஞ்சம் டைம் 5 minutes ல முடிச்சிருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய அச்சுவர்ஸ் பேச இங்க காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஷர்மிளா மேடம்க்கு நம்ம எம்டி மிஸ் நியா சர்மா சார் நம்ம அவார்ட் கொடுத்தாங்க. சோ எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பரிசு கேமரால காட்டுங்க. கங்க்ராட்ஸ் மேடம். பரிசு கேமரால காட்டுங்க மேடம். தூக்கி காமிங்க. நான் பேச கேக்குதா? ஓகே பேசுங்க மேடம். அவங்க பேசுறது கேக்கல. அவங்க பேசுறது வந்து கேக்கல. யாராவது உங்களுக்கு மைக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே ரெடியா? ஓகே ஓகே ரெடி ரெடி ஓகே. அவங்களுக்கு மைக் கொடுங்க. பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பேர் ஷர்மிளா, நான் சென்னை பெரம்பூர்ல இருந்து வரேன். நானும் என்னோட சேர்ந்து 20 வருஷமா ஒரு பிசினஸ் தான் பண்ணிடுறேன். நெட்ஒர்க்கே வேண்டாம், இது வேண்டாம், நம்ம கேட்டு ஒரு கட்டத்துல வெத்து வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நாங்க வந்துட்டோம். ஏன்னா இதுல எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும், எங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ வாங்கி எல்லா பொருளையும் டம்ப் பண்ணணும், இதேதான் இருந்துச்சு. நான் மட்டும் ரீபர்ச்சேஸ் பண்ணது இல்லாம என்னுடைய டவுன்லைன் ரீபர்ச்சேஸ் பண்ணணும், அவமானங்கள் தான் சந்தித்தது மிச்சம். அதனால நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தேன். அந்த மாதிரி நேரத்துல என் கணவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி மாடர்ன் டூரிசம் நெட்ஒர்க் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்திருக்குது, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது, அங்க பார்த்த பிளான் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இவ்வளவு வாழ்க்கையில அடிபட்டு 20 வருஷம் கழிச்சது பார்த்தாதா, இன்னமும் ஏங்க பிசினஸ்லயே இருக்கிறீங்க, இருக்கிற வேலையை உருப்படியா செஞ்சு வாழ்றதுக்கு வழி பார்க்கலாம், இன்னும் என்ன நிலைமைக்கு நம்ம போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நான் அவருக்கு சண்டை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நான் அவர்கிட்ட பேசாமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பொண்ணுமா சமாதானமா சொன்னாரு, சரி விடு போட்டோம், நீ வந்து பிசினஸ் பண்ண வேண்டாம், ஒரு டூர் போயிட்டு வா அப்படின்னாரு. என்னடா இது பிசினஸ் இந்த கொரோனா டைம்ல போய் டூர் போயிட்டு வான்னு சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. விளையாடாதீங்க போங்க, பேசுறதுக்கு சமாதானப்படுத்தாதீங்கன்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆனா அவர் சொன்னாரு, நீ ஒரே ஒரு நாள் டூர் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால நமக்கு இதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னாரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு, அப்படிங்களா என்ன தது அப்படி அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, வெறும் ஒரு 1000 ரூபாய் கட்டி ஒரே ஒரு நாள் அவங்க கிட்ட கஸ்டமரா சேர்ந்து நம்ம டூர் போயிட்டு வர்றது மூலியமா நமக்கு இதுல ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதை பூரா கேட்டேன், அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் கேட்டேன், அவங்க எங்க வீட்டுக்கார சொன்னதை கேட்டேன், அவர் கொண்டு வந்த அந்த செல்ல எல்லாம் நெட்ல இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் சரி நம்ம இதை செய்யலான்னு பண்ணேன். எனக்கு இதுல ரொம்ப என்ன லைக் பண்ண விஷயம் என்னன்னா, இதுல மெயினா வந்து ரீபர்ச்சஸ் இல்லை. இதுல ரீபர்ச்சஸ் இல்லைங்கும் போது நம்ம ஈஸியா செய்யலாம், நம்மளுடைய டீமை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதனால நான் இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சேன். நான் செஞ்சு ஒரே வாரத்துல எனக்கு 250 ரூபாய், 1250 ரூபாய் எனக்கு லாபம் வந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாத்துக்குமே
சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நெட்வொர்க் வேர்ல்டுலயே நான் பார்க்காத ஒரே விஷயம் என்னன்னா சேலரி ஆப்ஷன். யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நான் எத்தனையோ கம்பெனியை ஏறி இறங்கி இருக்கிறோம், எத்தனையோ டீம்ல நம்ம சேர்ந்துருக்குறோம், எத்தனையோ நெட்வொர்க்ல நம்ம பண்ணிட்டோம். மேபி அமெரிக்கன் கம்பெனில இருந்து இந்தியன் கம்பெனி வரைக்கும் நம்ம நெட்வொர்க்ல போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா எதுலையுமே வந்து சேலரிங்கிறது இல்லவே இல்லை, நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆனா இந்த கம்பெனில 9000 சேலரி ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இது எவ்வளவு முடியுமோ நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய டீம் நல்லா கிரியேட் பண்ணி, நான் ஒரு 5 பேர்த்த தான், அதுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, ஒரே வாரத்துல ஒரு 5 பேர்த்த கிரியேட் பண்ணேன். எனக்கு பணமும் வந்துருச்சு. சேம் டைம் பாருங்க, இந்த 9000 ரூபாய் சேலரி இங்க வந்து ஒரு சப்போர்ட் கம்பெனி சிஸ்டம் வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் பிரகாரம் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அந்த சேலரி வந்து ஆப்ஷன் தர்றாங்க. எப்ப வரைக்கும் தர்றாங்க, அந்த சிஸ்டம் ஒர்க் அது சொல்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது 50000 ரூபாய் அங்க தர்ற வரைக்கும் நமக்கு இந்த இது 9000 ரூபாய் சேலரி தர்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு 9000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் எப்படி இந்த ஒரு வீட்டு செலவு பண்றது எப்படி பண்றதுன்ட்டு. அதுவும் இன்னும் சில பெண்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் தன் கணவரோட கையத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நினைச்சு பாருங்க, இந்த 9000 ரூபாய் வந்தா அவங்க எவ்வளவு சுதந்திரமா செலவு பண்ணுவாங்க, அவங்க தன் குழந்தைங்களுக்கு என்ன ஆசைப்பட்டதெல்லாம் எவ்வளவு நல்லா வாங்கி தரலாம், தன் குடும்பத்துக்கு தன் கணவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு சேலரி கொடுக்கற நெட்வொர்க்கு எனக்கு தெரிஞ்சும் சரி தெரியாம சரி இது வரைக்கும் இருந்ததே இல்லை, இனி இருக்க போறதும் இல்லைங்கிறது தான் உண்மை. இது எனக்கு சொல்ல மற்ற மகிழ்ச்சி, எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது பெண்களுக்கு சிறப்பான ஒரு நெட்வொர்க் பிசினஸ். இது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் ஜெயிச்சு சாதனை புரியறதுக்கு இது நல்ல நெட்வொர்க். இதை விட்டா வேற எதுவுமே இல்லை. இந்த மாத டூரிசம் நெட்வொர்க் விட்டா இனி உலக வரலாற்றுல பாதிச்சு ஜெயிக்கக்கூடிய நெட்வொர்க் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இதுதான் இதுதான் பிடிச்சாகணும், இதைத்தான் நம்ம செஞ்சாகணும். இது மட்டும் இல்ல, இதுல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களுக்கு நம்ம அவங்க சொல்ற ஃபார்மா ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் செஞ்சுட்டு வந்தோம்னா மாசம் 1 கிராம் சொல்லிட்டு 20 கிராம் கோல்டு தராங்க. 20 கிராம் கோல்டு இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு நன்றி பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ இதை விட ஒரு நல்ல இதை வந்து எனக்கு தெரிஞ்சல. சோ நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா மாடல் டூரிசம் நெட்வொர்க்ல வாங்க. இதுல வந்து நம்ம ஜெயிச்சு காட்டலாம், நம்ம ஜெயிப்போம். இதுக்கு நாங்களே கேரண்டி. நீங்க வந்து தைரியமா வாங்க, நம்ம இது செஞ்சு சக்சஸ்ஃபுல் காட்டலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு இந்த முதல் இந்த மாடல் டூரிசம் நெட்வொர்க் அந்த எம்டி சாருக்கு நான் என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பளிச்ச எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. நன்றி மேடம்.